ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்டில் பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடியை அரைச்சிட்டு சாம்பார் பண்ணியிருக்கிறோம். அப்போ நல்ல மணமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வகையான டிஃபன் சாம்பார் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம். இப்போ கழுவின அரிசியில் பார்த்தீங்கன்னா, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதிலேயே வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இதை வேக வச்சுக்குவோம். அதுக்கு வந்து குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 3 விசில் வச்சிங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு நல்லா குழைய குழைய உங்களுக்கு வெந்து வந்துடும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாம்பார் பொடி வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா 1/4 கப் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லி விதையை ஒரு மிதமான தீயில பாதி அளவு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மல்லி விதை ஓரளவு செவந்து வறுபட்டிருக்குது. இப்போ இதில் வந்து 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வறுபட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டுற வேண்டாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, கொப்பரை தேங்காய், அதாவது காஞ்ச தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீவிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு மிதமான தீயில நல்லா செவந்து வரணும். கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா சாம்பார் வாசனையே உங்களுக்கு கடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஃபேன்லேயே இருந்துச்சுன்னா கருகி போயிடும். இப்போ தட்டுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தான் இதை பொடிக்க போகிறோம். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சாம்பாரை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது வறுபட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா, கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக 4 பீஸ் சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த சாம்பாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 12-15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நிறம் மாறக்கூடாது, வெந்தால் போதும். நிறம் மாறிடுச்சு அப்படின்னா ஒரு இனிப்புத்தன்மை ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 2 சின்ன தக்காளி நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ இது உப்பு போட்டிருக்கிறதுக்கு அதுமா பார்த்தீங்கன்னா, தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிதமான தீயில மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு அதை போட்டிருக்கிறேன்.
இப்போ இந்த பொடியை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது, நல்லா வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சிட்டேன், கொஞ்சம் குறக்குறப்பாக இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த பொடி எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது. மிச்சம் இருக்கிற பொடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்லையே, அதுவும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்டியாலேயே மசிச்சு விடலாம். அப்புறம் மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்தில் கடைஞ்சி விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து விஸ்க் இருக்கிறதுனால விஸ்க்லேயே நல்லா வந்து மசிச்சு விட்டுருவோம். இந்த சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைய குழைய இருந்துச்சுன்னா சாம்பாரோட டெக்ஸ்சர் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு. இப்போ பருப்பும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரில் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஊற்ற போகிற தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 6-7 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு, உப்பு நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்குறப்பே போட்டுட்டோம், அதனால் உப்பு போட வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த வெங்காயம் எல்லாமே இந்த தண்ணியில் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தலை தலைன்னு இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி, அதுலேருந்து ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி ரொம்ப அதிகமாகவும் போட்டுறவன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பருப்பு சாம்பார் பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறமா அடுத்து ஒரு மிதமான தீயில 5-6 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெள்ளை பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளம் வந்து பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது போடுறப்ப டிஃபன் சாம்பாருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இதனால் உங்களுக்கு இனிக்காது. இப்போ இது நல்லா கலந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா வந்து சாம்பார் கொதிக்க விட்டுட்டேன். சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குழக்குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து விடுறப்ப டிஃபன் சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த டிஃபன் சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.